சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2023 வெள்ளிக்கிழமை சப்தமி திதி. இன்று நாள் முழுவதுமே இருக்கிறது. 8:50 வரை ஆயுள்ய நட்சத்திரமும் மரணயோகம் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். நல்ல நேரம் காலை 10 மணியிலிருந்து 10:30 வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 வரையும். ராகு காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும். யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும். குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய தினம் சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கின்ற பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய தினம் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது சகல விதமான சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் இருக்கும். இன்றைய தினம் எது போன்றது ஒரு செயல்கள் செய்வதற்கு சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிணறு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். தற்காப்பு கலைகளில் பயிற்சிகளை செய்வதற்கு ஏற்ற நாள். தானியங்கள் தொடர்பான ஆலோசனை பெறுவதற்கு உகந்த நாள். வழக்கு தொடர்பான பணிகளை செய்ய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் மற்றும் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் எது போன்றதொரு அமைப்புகளை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் மிக கடுமையான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நண்பர்கள் வந்து சுக்கிரனுடைய மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி மிகுந்த ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கின்ற திரு அரங்கம், அதாவது அரங்கன் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கின்ற ஸ்ரீரங்க கஷேத்திர தரிசனம் மேன்மையான பலன்களை தரும். அதிலும் குறிப்பாக மூலவர் அமர்ந்துள்ள அந்த கருவறையை சுற்றியுள்ள அந்த பகுதியாகப்பட்டது சுக்கரனுடைய ஆகர்ஷண சக்தி மிகுந்த இடம் அப்படிங்கிறதுனால, கருவறையை 12 முறை பிரதட்சிண நமஸ்காரம் வந்து செய்து வழிபடுவது உங்களுக்கு மிக மேன்மையான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். ஆகவே மிக கடுமையான சுக்கர தோஷம் ஜாதகத்தில் இருப்பவர்கள், திருமணம் நடைபெறாமல் இருக்கின்றவர்கள் அனைவருமே இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் வந்து அங்கே விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற அடிப்படையில் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக சுக்கர தோஷம் முழுமையாக விலகுவதை உணரலாம். அந்த பிரகாரம் புலம்பெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் திருவண்ணாளி பிரகாரம் சொல்றது, அதை வந்து முழுமையான முறையில் செய்வதன் மூலமாக சுக்கரனுடைய தோஷம் விலகி நல்ல விதமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ராசிநாதனுடைய வலிமையான தன்மை, அதே இடத்துல வந்து நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற சூழல்ல மிக திருப்தியாக சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை எல்லாமே சிறப்பாக உண்டாகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எல்லா விதத்திலையுமே சாதிக்கலாம், வெற்றி கொள்ளலாம் என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மேலிடுகின்ற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய தினமாகவும், ஏற்கனவே இருக்கின்ற வேலையை விட உயர் சம்பளத்திலோ இல்லை உங்களுக்கு சாதகமாக பணி அமைப்பிருக்கின்ற இடத்திற்கோ மாறுதல் ஆகலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மேசராசிக்காரர்களுக்கு எல்லாமே நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நல்ல விதமாகவே இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏற்கனவே உடல் ஒவ்வாமை சாதகமில்லாத சில விஷயத்தால பாதிக்கப்பட்டு வருகின்ற இந்த ராசி என்பவர்கள் கூடுதலாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாமே நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டுமே என்ற மனதிற்குள் ஒரு விதமான படபடப்பும், இதை எந்த விதத்துல நம்ம செய்வோம், செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு குழப்பமான சூழலும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாக்குறுதிகளை செயல்படுத்துவதில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதுவிதமான ஆடை அணியுடன்களை எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் இன்றைய தினம். கோச்சாரத்தில் சுக்கரனுடைய வலிமையால் இருக்கிறதுனால புதிய துணிமணிகளோ நகை சார்ந்த விஷயங்களோ வெள்ளி பொருள்களோ வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமாகவே இருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள், அவரால் உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் இருந்து வந்த சூழல் எல்லாமே முழுமையாக விலகி உங்களுடைய நண்பர்களிடமும் சரி, உங்களுடைய உறவினர்களை ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்களோடு இருந்த கருத்து மோதல்கள் எல்லாமே நீங்கி சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத பயணங்களின் மூலமாக நீங்களே எதிர்பாராத சில சாதகமான புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு நிரம்ப கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது அப்படிங்கிற சூழல் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பயணத்தையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் போற பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான சூழல்கள் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு சாதகமாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறதுனால தொட்ட காரியங்கள் தொடங்குகின்ற வெற்றி பெறுகின்ற தினமாக மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பா சொல்றதுன்னா, இந்த ராசியில் இருக்கின்ற அனைவருக்குமே
பக்தியான சூழலும் மகிழ்ச்சியான அமைப்புகளும் நிறைந்த தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பருக்கு சிந்தனைகள் நல்ல விதமாக மேம்படுகின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் கூடுமானவரை சிந்தித்து செயல்படுவது நல்லது, கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய வலிமையான ஒரு அமைப்பும், ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமே சற்று ஒரு மாதிரியான அமைப்புகள், உஷ்ண சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும், கோபதாபங்கள் அதிகரிக்கும் மற்றும் படபடப்பு தன்மைகள் கூடுதலாகும் அப்படிங்கிற சூழல்ல, ராசியில் ஒரு பாவ கிரகம் அரைப்பாவர் சூரியன் அப்படிங்கிற சூழல்ல, அவர் எல்லா நிலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய தன்மைகள் வந்து ஒரு மாதிரி உஷ்ணத்தன்மை ஜூடு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுனால, ஏற்கனவே உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ரிஷபராசி என்பவர்கள் எல்லாமே வழக்கத்தை விட உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது இன்றைய தினம் நல்லது. மனதில் நினைத்த அனைத்து விதமான காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் சிறப்பாக நிறைவேறுகின்ற வெற்றி அளிக்கின்ற தினமாக ராசிநாதனுடைய வலுவால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. குழந்தைகளிடத்தில் தொடர்ந்து இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள், குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த கருத்து மோதல்களும் மன அழுத்தங்களும் நீங்குகின்ற சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு மனதளவில் புதுவிதமான தெளிவும் தெம்பும் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் எல்லா விஷயங்களையுமே வெற்றிகரமாக சாதித்து காட்டிவிடலாம் என்று எண்ண தோன்றலும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்றதுன்னா, கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே கணிசமாக நீங்குகின்ற ஒரு முடிவுக்கு வருகின்ற நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமையிருக்கிறது. புதிய பொருள்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அது சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கின்ற தன்மைகளும் இன்றைய தினம் அதிகரிக்கின்றதுனால, நீண்ட காலமாகவே இந்த சிந்தனைகள் இருக்கின்ற அமைப்பில் அதை செயல்படுத்த முடியாத சூழல், அதை நீங்கள் நல்ல விதமாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும், அதாவது ஒர்க் பண்ற இடத்துல மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி, கீழ்நிலை பணியாளர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய வேலைகள்ல நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான சாதகமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா, தந்தை வழி உறவினர்கள் வழியில் நிரம்ப ஆதாயம் உண்டு. அவர்களோடு சில கருத்து முரண்களும் சாதகமில்லாத தன்மையோடும் நீங்கள் இருந்து வந்த அமைப்புகள் எல்லாமே மாறி தகப்பனாரோடும் தகப்பனார் வழி உறவுகளோடும் மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் எல்லாமே நல்ல விதமாக நீங்கி முற்றிலும் ஒரு முடிவுக்கு வருகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் ஆதாயமான சூழலும் பொருளாதாரத்தில் உயர்வும் ஏற்றமும் மிகுந்த தினமாக ராசிநாதன் மிக வலுவோடு சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற முறையில ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இந்த நாள் அமைகிறது. சுருக்கமா சொல்றதுன்னா, லட்சியமும் லாபமும் ஈடேறுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வந்து வடக்கு திசையாகவும், அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய சற்று சாதகமில்லாத சூழலாக இருந்தாலும், அந்த சாதகமில்லாத தன்மைகள் எல்லாமே நீங்கி மிகப்பெரிய அளவில் ஏற்றமான சூழல்கள் ஏற்படுகின்ற தன்மைகள் அனைத்துமே அதற்குண்டான ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நடைபெறுகின்ற தினமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக ராசியிலேயே ராஜயோகாதிபதி யோகத்தை புரிகின்ற சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுடைய தோற்றப்பொழிவும் பர்சனாலிட்டியும் நல்ல விதமாக அதிகரிக்கின்ற தினமாகவும், மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உங்களோடும் சரி, உங்களுடைய மனைவி குடும்பத்தாரோடும் நல்ல விதமான அமைப்பில் இன்றைய தினம் பொழுதை கழிக்கின்ற சூழல்கள், விசேஷம் கொண்டாட்டங்கள், கேளிக்கை, சினிமா இது போன்ற விஷயங்களின் மூலமாக மிகவுமே வந்து பார்த்தீங்கன்னா மனம் மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய வாத திறமைகளின் மூலமாக தொடர்ந்து எழுபறியான காரியங்களை கூட மிக எளிதாக நிறைவேற்றி வெற்றி காணக்கூடிய தினமாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியையும் சாதகமான சூழலையும் இன்றைய தினம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற முறையில நண்பர்களை மிகவும் இணக்கமாகவும் பிரியத்தோடும் பார்த்துக் கொள்வது இன்றைய தினம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக சாதித்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைய இருக்கிறது. புதிய நபர்களினுடைய அறிமுகம் மற்றும் உதவிகளின் மூலமாக எதிர்பாராத சில லட்சியங்களும் லாபத்தன்மைகளும் ஏற்படுகின்ற தினமாக
மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கடிகள் அதிகரிக்கின்ற சூழல்கள், அதனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடந்த 3-4 வருடங்களுக்கு மேலாகவே கோச்சார ராகு மற்றும் சனியினுடைய அமைப்பினால் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளுக்கு ஆனான மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் குரு பகவானும் சரி ராகுவும் சரி மிகச் சாதகமான ஒரு லாப பாவகம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிற சூழல்ல எல்லா விஷயங்கள்லையுமே தொழில்துறை அன்பர்களுக்காகட்டும் இல்லை மூத்த சகோதர சகோதரி வகையில் இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள் எல்லாமே முழுமையாக நீங்கி சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு மன மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நடைபெறுகின்ற சிறப்பு வாய்ந்த தினமாகவே இந்த நாள் வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சுருக்கமாக சொல்றதுன்னா களிப்பும் உவகையும் நிரம்பிய தினமாக இந்த நாள் வந்து மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாகவும், புனர்கோஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் மிக வலிமையான ஒரு சூழல்ல ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதும், ராசிநாதனோடு ராசியின் ராஜயோகாதிபதி இணைந்து அமர்ந்திருப்பதும், 12 இடத்தில் சுக்கிரன் வலிமையான சூழல்ல சஞ்சாரம் செய்கிறார். இருப்பினும் செலவுகளுக்கு பஞ்சமில்லாத தினம். வருமானம் வந்தாலும் மிகப்பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா அதற்கு இணையாக செலவுகளும் ஏற்படக்கூடிய தன்மைகள். சுக்கிரன் விரய பாவகத்தில் இருந்தாலே செலவுக்கு காரண கிரகம் காரக கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிற அடிப்படையில வரவுக்கு குருவே காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால, தனபாவகத்தை குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால ஏதாவது ஒரு சூழல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும், வருமானம் வரும். இருப்பினும் அதற்கேற்ற செலவுகளும் தடுக்க இயலாத சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத மனதில் வைத்துக் கொண்டு அதற்கேற்றபடி தேவையானது ஒரு செலவுகளை மட்டும் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல விதமான அமைப்புகளையும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதிலிருந்து உங்களை காப்பதற்கு உதவியாக இருக்கும். மறைந்திருக்கும் அனைத்து விதமான திறமைகளையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய மேன்மையை நீங்கள் நிரூபித்து காட்டுகின்ற தினமாக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. பத்திரம் தொடர்பான விஷயங்களில் லாபம் உண்டாகும். அதாவது பத்திரம் பாண்டுன்னு சொல்லி எழுதக்கூடிய அன்பர்களும் அது சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடியவங்களும் தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாம் விநியோகம் பண்ணி வியாபாரம் செய்கின்ற அன்பர்கள் அது சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு லாப சூழல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலமாக மனதில் பெரிய அளவிலான மாற்றமும் ஏற்றமும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. மூலிகை மற்றும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் வந்து பெரிய அளவிலான மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழல்ல வெளியூரிலிருந்து வந்து பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அவரவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய சூழல்களும் இன்றைய தினம் ஏற்படுவதற்குண்டான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளுமே நிரம்ப இருக்கிறது. எதிர்பாராத விரய செலவுகளின் மூலமாக உங்களுக்கும் தாங்க இயலாத அளவுல சில நெருக்கடிகள் ஏற்படும் அப்படிங்கிற சூழல்ல செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. நான் ஏற்கனவே சொன்னதை போல விரய பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தாலே செலவுகள் அதிகரிக்கும். கையில் ஒரு 20 இருந்ததுன்னா 200 உண்டான செலவுக்கு பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை கிரகங்கள் மாற்றும் அப்படிங்கிற சூழல்ல மனக்கட்டுப்பாடோடு இருப்பது கடன் தொந்தரவுகளிலிருந்து நம்மை காப்பதற்கு உதவியாக இருக்கும். சமையல் தொடர்பான பணிகள்ல கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க, அதாவது கேட்டரிங் ஏஜென்ட்டோ இல்லை மிகப்பெரிய அளவில் அந்த குரூப் வச்சு நடத்துறவங்க, சமையல் கலைஞர்கள், இப்படி நெருப்பு சார்ந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய அனைத்து விதமான அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் சாதகமான முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. சுருங்க சொல்லின் கடகராசி என்பர்கள் அனைவருக்குமே யோகம் நிறைந்த தினமாக, கடின முயற்சிக்கு பிறகு எல்லா விஷயங்களிலுமே வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு கணிசமான லாபம் உயர்கின்ற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற தினமாகவும், ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான தன்மைகள் கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து சுக்கிர பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான விஷயம். கூடுதலாக ராசிநாதனும் திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்தோடும் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்கிறார். கூடுதலாக
ஒன்பதாம் இடத்திற்கு மாறி இருக்கின்ற திரிகோண பாவகத்துல வலிமையாக சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் சொல்லி எல்லா நிலைகள்லயுமே மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய சூழல் வந்து இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. மக்கள் தொடர்பு சம்பந்தமான துறையில் பணியாற்றுகின்றவர்கள், பிஆர்ஓ அப்படிங்கிற பெர்சனல் ரிலேஷனல் ஆபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அது போன்ற துறைகள் இருப்பவங்களுக்கு எல்லாமே அவரவர்களுடைய துறையில கணிசமான முன்னேற்ற சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய தன்மைகள் மிக உறுதியாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் ராசிநாதன் சூரியனே ஆத்மகாரகன், தைரியத்துக்கு காரகன் அப்படிங்கிற சூழல்ல அவரே மிக வலிமையாக சஞ்சாரம் செய்கின்ற அமைப்பில் எல்லா நிலைகளிலுமே மிக தைரியமாக செயல்பட்டு நீங்கள் வெற்றி காணக்கூடிய தன்மைகளும், நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள், அரசு துறையில் ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசு துறை கான்ட்ராக்டர்கள், இப்படி அனைவருக்குமே இந்த சிம்மராசியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு பெரிய அளவில் சாதகமான சூழல்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையிருக்கிறது. உண்மையானவர்களை பற்றிய புரிதல் ஏற்படக்கூடிய தன்மைகளும், உங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள் யார் அப்படிங்கிறத உணர்ந்து அவர்களை விலக்கிக் கொண்டு உங்களுக்கு சாதகமானவர்களோடு உங்களுடைய வெற்றி பயணத்தை நீங்கள் துவங்குகின்ற தினமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. குறிப்பா சொல்றதுன்னா கால்நடைகளின் மூலம் கணிசமான லாபங்கள் ஏற்படும். கால்நடைகளின் மூலமாக தரகோ, ஆடு மாடு, கோழி வளர்ப்போர், இது போன்ற துறை அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே லாப விஷயங்கிறது நல்ல விதமாகவே இருக்கிறது. கணிப்பொறி சார்ந்த பணிகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் டிசைனிங்கோ இல்லை, எல்லாமே இந்த புதனுடைய காரகம் அப்படிங்கிற சூழல்ல இது போன்ற துறையில பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற ஏற்றம் வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. பழைய நினைவுகளின் மூலமாக அமைதியில்லாத சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். அதை எல்லாமே மனதில் போட்டுக்கொண்டு உங்களுடைய கவலைகளை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக தேவையில்லாத சில நெகட்டிவான தன்மைகள் அதிகரிக்குங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவ் அப்ரோச்சோடு உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக நினைத்த காரியங்களிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சாதித்து வெற்றியடையக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் குபேர திசையான வடக்கு திசையும், அதிர்ஷ்ட எண் சுக்கரனுடைய எண்ணான ஆறாம் இடம், அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமும் உங்களுக்கு சுக்கரனுடைய கலரே வருகிறது. மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற நாளாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு அமைதி இல்லாத சூழல் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. கன்னியா ராசி அன்பர்களே, வியாபார நிமித்தமான சிந்தனைகள் வந்து மனதளவில் அதிகரிக்கக்கூடிய சூழல் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. ராசிநாதன் மற்றும் ராசிக்கு பத்துக்குடையவன் என்று சொல்லக்கூடிய புதனாகப்பட்டவர் நல்ல வலிமையான ஒரு சூழல்ல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கின்ற ராகு மட்டுமே அவருக்கு மிகப்பெரிய அளவுல தொந்தரவாக இருக்கிறார். இருப்பினும் அங்கே குரு பகவான் இருப்பது சாதகமில்லாத அனைத்து விஷயங்களையும் சாதகமாக மாற்றக்கூடிய தன்மைகளை குரு பகவான் செய்து கொண்டிருக்கிறார். கூடுதலாக பத்தாம் இடத்துல மிக வலிமையாக உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் வேறு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற சூழல்ல எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அவை அனைத்தையுமே சமாளித்து வெற்றி காணக்கூடிய தினமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நம்பிக்கையான தினமாக அமையிருக்கிறது. வியாபார நிமித்தமான சிந்தனைகள் எல்லாமே மனதில் அதிகரிக்கின்ற சூழலும், சிறிய அளவில் வியாபாரங்கள் முதலீடு போட்டு சேரவங்களுக்கு அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மைகளும் சாதகமான சூழல்களும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய உடல் தோற்றத்தில் பெர்சனாலிட்டியில சில மாற்றங்களை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வகையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த கன்னியா ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு நிரம்பவே இருக்கிறது. மிக துரிதமான உங்களுடைய வேகமாக செயல்பாடுகளின் மூலமாக எல்லாருடைய பாராட்டுகளையும் பணி செய்யக்கூடிய இடத்திலும் சரி, வீட்டிலும் சரி, இல்லை என்றால் சுயமாக தொழில் செய்யறவங்களே பார்த்துட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துல முடிகிற விஷயத்தை 10 நிமிஷத்துல முடிச்சு காண்பிக்கிறேன் என்று எல்லா விஷயத்தையுமே வந்து சுறுசுறுப்போடு எதிர்கொள்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத பொருள் வரவுகள், தனவரவுகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகக்கூடிய தன்மைகளும், எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற குருவினால் இருக்கிறது. எட்டாம் இடம் என்பது மறைமுக தனலாபத்தை குறிக்கின்ற விஷயம் அப்படிங்கிறதுனால அது போன்ற சில அமைப்புகளும் ஜனனகால ஜாதகத்துல தசாபத்திகள் இதற்கு ஈக்குவலா இருக்கும் பொழுது இந்த விதமான தனலாபங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய சூழல் உறுதியாக இருக்கிறது. மனதில் சுயதொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். பொருள் சேர்ப்பதற்கான கலை அறிவு மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் நிலையான சிந்தனையுடன் எதிர்கான பணிகளை எல்லாமே நீங்கள் நல்ல விதமாக மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு சூழல்லேயே இருக்கிறது. கல்வி தொடர்பான பணிகள்ல வந்து பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கல்வி நிலையங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா
கன்னியா ராசியில்தான் இருப்பாங்க. ஏன்னா ராசிநாதனும் புதன், பட்டுக்குடையவனும் புதன் அப்படிங்கிற முறையில மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் வைச்சு நடத்துறவங்க எல்லாமே இன்னும் புதிய பிரான்ச்சஸ் ஓபன் பண்றது, இருக்கிற கல்வி நிலையத்துல 10th வரைக்கும் இருக்கிறத பிளஸ் 2 வரைக்கும் உயர்த்துறதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகளும் சாதகமான சூழல்களும் ஏற்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக அதிகப்படியான தைரியத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாளாக இந்த ராசியில் இருக்கின்ற அனைத்து துறை அன்பர்களுக்குமே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சிந்தனைகள் தோன்றுகின்ற நாளாகவும், அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் நல்ல வலுவான சூழல்ல சஞ்சாரம் செய்து வருகிறார். 9th இடத்தில் இருக்கிறார். எல்லா விதத்திலுமே மகிழ்ச்சியும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத ஒரு தன்மைகள் வந்து இந்த சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கும் வரை உங்களுக்கு நிரம்பவே கிடைக்கப் போகிறது. மனைவியாலும் பெண்களாலும் மற்றும் பெண்கள் வகை உறவுகளாலும் மற்றும் ஹோட்டலு, டிராவல்ஸ், லாட்ஜ் மற்றும் அழகு சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை செய்கின்றவர்கள், அங்கு பணிக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நாளாகவே இந்த சுக்கிரனுடைய தன்மையால இந்த நாள் ஏற்றம் மிகுந்த தினமாக, லாபம் மிகுந்த தினமாக இந்த நாள் அமையும். அரசு தொடர்பான பணிகளில் வேலை செய்கிறவங்க கூடுமானவரை இன்றைய தினம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய பணியில் ஏதாவது கவனக்குறைவு ஏற்படக்கூடிய தன்மைகளோ அதனால மேலதிகாரிகளோடு சில நேரங்களில் சங்கடங்கள் எல்லாமே வந்து விடுங்கிறதுனால கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு பெரிய அளவில் இன்றைய தினம் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் சிறப்பாகவே இருக்கிறது. ஒப்பந்தம் சார்ந்த பணிகளின் மூலமாக பெரிய அளவிலான லாப சூழல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகளின் மூலமாக கலகலப்புக்கும் சந்தோஷத்திற்கும் சிறிதும் பஞ்சமில்லாத நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. சமூக பணிகளில் இருக்கிறவங்க, பொதுநல சேவை ஆற்றவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் புதுவிதமான அனுபவங்களும் நீங்கள் செய்கின்ற வேளையில் இன்னும் ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பொதுநல சேவை இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கணிசமான அவரவர்கள் இருக்கின்ற துறையில அவர்களுக்கு புதுவிதமான ஈடுபாடும் எண்ணமும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொடர்ந்து இழுபறியாக முடியாமல் உங்களை பெரிய அளவில் மனத அழுத்தத்தை கொடுத்து வந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமான ஒரு முடிவுக்கு வருகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. குறிப்பாக சொல்றதுன்னா வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கும் சரி, ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அறிவு சார்ந்த விஷயத்துல தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எல்லாமே கணிசமான லாப சூழல்களும் சாதகமான தன்மைகளும் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பா சொல்றதுன்னா கலைத்துறையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடைபெறக்கூடிய சூழலும், எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் எல்லாமே மிகவும் இயல்பாக யதார்த்தமாக கிடைக்கின்ற சூழலும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. எல்லா நிலைகளிலையுமே சுகம் நிறைந்த நாளாகவும், துக்கம் எதுவும் இல்லாத மகிழ்ச்சியான தினமாகவுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் உடன் இருப்பவர்களிடம் கூடுமானவரை இன்றைய தினம் தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. ராசிநாதன் வந்து திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10th இடத்துக்கு மிக அருகில நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருந்தாலும் அவசரமான சில செயல்பாடுகள் மற்றும் முன்னறிவிப்பின்றி எதையும் செய்வது, முடிவெடுப்பதற்கு முன்னாடி யோசிக்காம பண்றது, இப்படி நிறைய விஷயங்களை தவறுதலான சாதகமான தன்மைகளை நிறைய கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாமே கூடுமானவரை உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனத்தோடு இன்றைய தினம் நீங்கள் இருப்பது நல்லது. குறிப்பா சொல்றதுன்னா சேவை தொடர்பான பணிகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல விதமான அனுகூலங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. தூர தேச பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் முழுமையாக நீங்கக்கூடிய சூழலும் இன்றைய தினம் ஏற்பட போகிறது. தூர தேசம் போறதுக்கு உண்டான தடைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த நெருக்கடிகளும், அதை உறுதிப்படுத்தாத தன்மைகளும், அதை வந்து ஸ்டாம்பிங் ஆகிறதுல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய பிரயாணம் நல்ல விதமாக துவங்குவதற்குண்டான அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அன்பர்களுக்கு வேலை கிடைத்தும் விசா கிடைக்கவில்லையே என்று குழம்பி இருந்த அன்பர்களுக்கு எல்லாமே இன்றைய தினம்
நீங்கள் வந்து வெளிநாடு செல்வதற்குண்டான சூழல்களுக்கு அனைத்து விதமான தடைகளும் நீங்கிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா எதிர்பாலின மக்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாளாகவும், வேற்று மத மொழி இனம் பேசுகின்ற அன்பர்களால் கணிசமான லாப சூழல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். குறிப்பாகவே ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய சூழல்ல அது சார்ந்த விஷயங்கள் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே எதிர்பாராத அளவுல சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே நிரம்ப நடைபெறுகின்ற நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் இருக்கிறது. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் வந்து மனதில் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைய தினம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்க இயலாது. நீங்கள் எது போன்றது ஒரு துறைகள்ல ஆராய்ச்சி, கல்வியில் ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களும் சரி, கல்வெட்டுத்துறை ஆராய்ச்சியாளர்கள், இப்படி எதுவாக யாராக இருந்தாலும் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லாமே அவரவர்களுடைய துறையில எதிர்பாராத நல்ல விதமான ஏற்றமான சூழல்களும், பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கின்ற தன்மைகள் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. தொடர்ந்து பார்த்துட்டீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை தேவையில்லாத செலவுகளையும் விரயங்களையும் தவிர்ப்பதை அவசியம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது தெற்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதம் நீங்குகின்ற நாளாகவும், அனுஷ நட்சத்திர அன்பர்கள் தேவையில்லாத கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வமும் எண்ணமும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த ஒரு முரண்பட்ட தன்மையும், சாதகமில்லாத சில விஷயங்களும், சோம்பலான ஒரு அமைப்புகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான சாதகமான ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் எல்லாமே ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குருவினுடைய மூல திரிகோண ராசியான இந்த தனுசு ராசி வந்து ஆன்மீக ஈடுபாடுகளும் நேர்மையான தன்மைகளும் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்ரோச்சோடு எதிர்கொள்வதும், அடுத்தவர்களுக்கு இயல்பாகவே உதவுகின்ற சிந்தனைகள் இது போன்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலிமையான சூழல்ல ராசியோடு தொடர்பு கொள்வது மிகவும் ஏற்றம் மிகுந்த தன்மையும் சாதகமான சூழலும் ஏற்படுகிறது அப்படிங்கிறது சொல்கிறது. உங்களுடைய குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் அதிகபட்சமான கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குழந்தையினுடைய கல்வி விஷயமாகட்டும், ஆரோக்கிய விஷயமாகட்டும், வழக்கத்தை விட நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களுடைய சிந்தனையினுடைய போக்கில வந்து பெரிய அளவில் மாற்றத்தை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்கின்ற தன்மைகளும், உங்களுக்கு ஆதரவில்லாமலும் எதிர்த்தன்மையாகவும் செயல்படுகின்ற அன்பர்களிடமிருந்து எப்படி விலகி இருக்க வேண்டும் என்று நீங்களாகவே புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மிகவும் வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பில் அந்த குழப்பத்தை எல்லாமே நீக்கி தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் மிகவும் அவசியமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய நபர்களினுடைய தன்மைகளை அறிந்து நட்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் புதுசாக சேர்றாங்கன்னா அவர்கள் யாரு, அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, சுபாவங்கள் என்ன, எதற்காக நம்மளோடு பழகுகிறார்கள் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் அவர்களோடு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் தொடர்ந்து இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல இதனால் வரை வியாபார அமைப்பில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருந்தவங்களுக்கு சாதகமில்லாத தன்மைகள் இருந்தவை எல்லாமே நீங்கி நல்ல விதமாக வெளிநாடு சார்ந்த ஏற்றுமதி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாப சூழல் அதிகரிக்கின்ற தன்மைகள் எல்லாமே இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பணம் நிதி சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பணத்தை மட்டுமே மூலதனமாக பினான்சி சிட்டு வட்டி வசூல் அப்படின்னு சொல்லி குருவினுடைய அமைப்பில் தொழில் செய்யறவங்க இல்லை கேசியர் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவரவர்களுடைய பணி இருக்கின்ற இடத்திற்கேற்றபடி சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதென்றால் எல்லா விஷயங்கள்லையுமே அனுபவம் நிறைந்த தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாகவும், ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும், ஆக்கப்பூர்வமான ஆதாயமான சூழல் அமைகின்ற நாளாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், போராட நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து வழக்கத்தை விட கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் எல்லா விஷயங்களையுமே ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல தொடர்ந்து சஞ்சாரம் செய்து வருவது சற்று பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும், உங்களுடைய பேச்சில் வந்து அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத சில தன்மைகளும்,
குடும்பத்திற்குள்ள குழப்பமும் சாதகம் இல்லாத தன்மைகளும் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க இயலாது. ராசிநாதனாகவும் இருந்தாலும் தனித்த சனி இரண்டாம் இடத்தில் இருப்பது சற்று நெருடலான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அவ்வப்போது மாறுகின்ற கிரக சூழல்கள், அதாவது கோச்சாரத்தில் சுக்கரனுடைய பார்வையோ ஒளி மிகுந்த சந்திரனுடைய பார்வையோ சனிக்கு நேரடியாக கிடைக்கும் பொழுது சமசப்தமம் அப்படிங்கிற முறையில அவர்கள் வலுவிழந்தாலும் சனி பகவான் நல்ல விதமாக இருப்பார் அப்படிங்கிறதுனால இப்பொழுது எந்த விதமான சுபகிரக பார்வையும் இல்லாமல் இருக்கின்ற சனி வந்து சில நேரங்கள்ல உங்களுடைய விஷயங்கள்ல தடை தாமதத்தை நிச்சயமாக நிதானத்தன்மையை ஏற்படுத்துவார். குடும்பத்துல வந்து கருத்து மோதல்களை உண்டாக்குவார். பணப்புழக்கத்துல சாதகம் இல்லாத தன்மைகளை ஏற்படுத்துவார்ங்கிறதுனால கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மனதுல வந்து புதுவிதமான வித்தியாசமான சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய சூழல் இன்றைய தினம் இருந்தாலும் கோச்சாரத்துல சில நேரங்கள்ல சாதகம் இல்லாத கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. உங்களுடைய தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற சூழலும் பொதுவாகவே ஆன்மீக விஷயங்கள்ல அதிக நாட்டத்தோடு செயல்படுகின்ற தன்மையும் இந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதலாகவே இருக்கிறது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் செலவு செய்கின்ற விஷயத்தை நல்ல தெளிவான முறையில் தேர்ந்தெடுத்து கொண்டு செலவு செய்வது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய சூழலும், சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா மிக பிரபலமானவர்களுடைய அறிமுகமும் நட்பும் அவர்களுடைய உதவியும் எதிர்பாராத விதத்துல கிடைக்கின்ற நாளாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் பிரியமும் சந்தோஷமும் அந்யோன்யமும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. போட்டி தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கோச்சார கிரக நிலைகளின்படி ஜோதிட ரீதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்களும் உங்களுடைய பங்கிற்கு அதிகமான முயற்சிகளை படிக்கிற விஷயத்துல கவனம் கொள்வதன் மூலமாக நினைத்த இடங்களில் படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கின்ற தன்மை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக வந்து இந்த நாள் அமைகிறது. அதிகமா பொறுமையாக செயல்பட வேண்டிய நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, கோச்சாரத்துல ஜென்மச்சனி நடைபெற்று வந்தாலும் சில சாதகமான கிரக சஞ்சாரங்களின் காரணமாக, அதாவது மூன்றாம் இடத்துல சகாய ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் ராகு அங்கே இருப்பதும் ராசியினுடைய பஞ்சமாதிபதியான குரு பகவான் எல்லாமே இருக்கிறதுனால எதிர்பாராத சில சப்போர்ட் சகாயங்கள் எல்லாமே உங்களுக்கு கணிசமான முறையில் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற தொழிலில் பெரிய அளவில் மேன்மை ஏற்படுவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த ஆசைகள் எல்லாமே முழுமையாக நிறைவேறக்கூடிய சூழலும், எல்லா நிலையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றமான மகிழ்ச்சியான சம்பவங்கள், அதாவது பணிபுரியக்கூடிய இடத்திலும் சரி வீட்டிலும் சரி இந்த ராசியில் இருக்கின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். மனதில் இருந்து வந்த கவலைகளை எல்லாமே முழுமையாக ஒழித்து புத்துணர்ச்சியோடு நீங்கள் அவசியம் இன்றைய தினம் செயல்படுவீர்கள், செயல்பட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு இருக்க வேண்டிய சூழல்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஒரு 2.5 வருஷம் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த சிந்தனையே நாம் மறந்துவிட்டு ராசியில் சனி இருக்கிறார் அப்படிங்கிற சூழலை ஒழித்து விட்டு எல்லா விதத்திலுமே வந்து சுறுசுறுப்போடும் பாசிட்டிவ் அப்ரோச்சோடும் செயல்படுவதன் மூலமாக இந்த கும்பராசிக்காரர்கள் தொட்டது துளங்கக்கூடிய தன்மைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். கூடுமானவரை பிராக்டிக்கலாக இருப்பதற்கான சூழலை வளர்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் ஒரு சில மாற்றத்தை மேற்கொள்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அவ்வப்போது அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழல்ல கற்பனை அமைப்புகளை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு யதார்த்தமான எது எந்த விதமான சூழல் எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதை தேர்வு செய்து அதில் மனதை செலுத்துவது நல்லது. குறிப்பா சொல்றதுன்னா வழக்கு தொடர்பான பணிகள்ல வந்து நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்ற தன்மைகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே வாய்தா வாய்தா என்று தொடர்ந்து இழுத்தடித்து வந்திருந்த கோர்ட் கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு குடும்பத்தினரோடு மனம் குதூகலிக்கின்ற சந்தோஷிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது.
பிறந்து வீட்டில் இருக்கின்ற வயதில் மூத்தவர்களுக்கு எல்லாமே இந்த ராசியில் குறிப்பா சொல்றதுன்னா கும்பராசியில் இருக்கின்ற ஒரு 60 வயதில் இருக்கின்ற அன்பர்கள் அதற்கு மேற்பட்டவங்க எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுமான வரை இன்றைய தினம் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. எல்லா நிலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா கடின முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக ஆதாயமும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, கலை சார்ந்த பணிகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு வழக்கத்தை விட அந்த துறையில ஆர்வமும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மைகள். சுக்கிரன் நல்ல திக்பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனுடைய அனைத்து காரக ஆதிபத்திய விஷயங்களும் மிளிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அது வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அவர் 3 குடைய சகாய ஸ்தானாதிபதி, இளைய சகோதரர்களை குறிப்பவர், கலைத்துறையை குறிப்பவர், கீர்த்தி புகழ் ஏற்றம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அது போன்ற ஆதிபத்திய தன்மையுள்ள மீனராசி அன்பர்களுக்கு எல்லாமே சுக்கிரன் திக்பல வலுவோடு நல்ல வலிமையாக சஞ்சாரம் செய்கின்ற சூழல் பார்த்தீங்கன்னா சினிமா துறை மற்றும் கலைத்துறையின் இப்படி நிறைய இது போன்ற விஷயங்கள்ல பணியாற்றக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த சுக்கிரன் இந்த இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யும் வரை மிக ஏற்றமான சாதகமான அனைத்து விதமான சூழல்களும் உங்களுக்கு பிடித்தமான வகையில நடைபெறுகின்ற தன்மை இன்றைய தினம் நல்ல விதமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஒற்றுமையும் முழுமையாக அதிகரிக்கின்ற தன்மைகளும், கூட்டு தொழில் வியாபாரம் செய்கின்ற அன்பர்களுக்கு அவரவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்றபடியான முழுமையான மேன்மையான ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு வந்த சிறு சிறு தொந்தரவுகளும் சாதகமில்லாத தன்மைகளும் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும், உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் இன்னல்களும் முழுமையாக நீங்கக்கூடிய தன்மைகளும், சந்திரன் வந்து 5 இடத்தில் ஒளி பொருந்திய நிலையில சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், குலதெய்வ வழிபாடுகளின் மூலமாக மனம் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மைகளும், குழந்தைகளால சாதகமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு ஏற்றம் மிக்க நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல அது போன்றது ஒரு துறையில கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த விஷயங்களோ இல்லை வீடு கட்டி வாடகைக்கு விடுறவங்க இல்லை நிறைய வீடுகளை கட்டி விற்பனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில சாதகமான லாப சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பொருளாதார விஷயத்துல பணப்புழக்கத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே முழுமையாக நீங்கி இழுபறிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கின்ற சிறப்பு வாய்ந்த தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் மூலமாக கணிசமான ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற நாளாகவும், அவர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்களும் சாதகமில்லாத தன்மைகளும் முழுமையாக நீங்கி நீங்கள் எடுத்த தொட்ட காரியத்தில் எல்லாமே பெருமளவிலான வெற்றியும் சாதகமான தன்மைகளும் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியான தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. குறிப்பா சொல்றதுன்னா நிம்மதி அதிகரிக்கின்ற தினமாகவும், நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடிகின்ற சூழலும் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9 நம்பர். அதிர்ஷ்ட நிறம் செவ்வாயினுடைய நிறமான சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னல்கள் நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.